வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்னைக்கு தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த தக்காளி தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி அப்புறம் சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து 12 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடாகட்டும். சூடான உடனே நம்ம தக்காளி கட் பண்ணி வச்ச தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு தக்காளி தான் வந்து சேர்த்துறேன். நீங்கள் பெங்களூர் தக்காளி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு மூடி 3 நிமிஷம் வச்சிடலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இங்கே பாருங்கள், அந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போது இந்த தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு விட்டுடலாம். நான் நாட்டு தக்காளி சேர்த்துறதுனால இது கூட புளி சேர்த்தலை. நீங்கள் பெங்களூர் தக்காளி அந்த மாதிரி இனிப்பு சுவையில் தக்காளி சேர்த்துறீங்கன்னா கொஞ்சமாக லெமன், சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வற்றுற அளவுக்கு விட்டுருங்க. ஒரு தடவை மட்டும்தான் மூடி போட்டு மூடணும், அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடாதீங்க. இப்போ நல்ல தண்ணி இந்த அளவுக்கு வற்றினதுக்கு அப்புறமா இங்கே பாருங்கள், தக்காளியில் விதையெல்லாம் நல்லா வெளியில் தெரியுது இல்லையா. இந்த இதை வந்து இப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடணும். ஆறுனதுக்கு அப்புறமா அந்த விதையெல்லாம் நல்லா அடிபடுற அளவுக்கு மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த விதை வெளியில் அரைப்படாமல் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் தக்காளி தொக்கு. அதனால தான் இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பேனில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிய ஆரம்பித்த உடனே பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூனை விட கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம தயார் பண்ணி வச்ச தக்காளி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அந்த எண்ணெய் வந்து கலகுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூனாவது சேர்த்துக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள் வந்து நான் சேர்த்துறேன். நீங்கள் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கினதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றுனோமோ அந்த எல்லா எண்ணெயும் இதிலிருந்து பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இப்படி கிளறிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. வாவ், சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. இது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த அளவுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற வரையும் விட்டுருங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2 மாதம் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா இதில் பாதியை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், மீதியை வெளியிலையே வச்சுருவேன். இது கெடாமல் தான் இருக்கும். ஒரு 10 நாள் வரையும் வெளியில் வச்சிங்கன்னா ஸ்பூன் வந்து ஈரமான ஸ்பூன் போடாமல் அப்படியே ஈரப்படாமல் வச்சுருந்தீங்கன்னா 10 நாள் வரையும் நல்ல கண்டிஷனில் வீட்டுக்கு நம்ம வெளியிலேயே வச்சுருக்க முடியும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.